हेलो व्यूवर्स वेलकम बैक टू विजय मिक्स्ड क्रिएशंस नान उंगल विजय प्रभाकर एन्नडा इवर नल्ला इरुक्र वॉश बेसिन अदावदु सिंक वंदु इप्डी उडैच्चिट्टु इरुक्कारुन्नु सोल्लि पाक्कुरींगला वेर ओन्नु इल्लैंग अवरु एदनाल उडैक्किरारु अप्पडिना अवंग यूस पण्णिट्टु इरुंद अंद वॉश बेसिन कुल्ल वंदु कोब्रान्नु सोल्लक्कूडिय ओरु नाग पाम्पु वंदु उल्ल पोयिच्चु அது எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களும் இதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியாதனால தான் இந்த வாஷ் பேசினை வந்து உடைக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து உயிர் முக்கியமாக வாஷ் பேசின் முக்கியமானு பார்த்தா உயிர் தான் முக்கியம். அதனால் வந்து வாஷ் பேசின் உடைச்சா தான் அதை எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா அது உள்ளே எவ்வளோ நேரம் தங்கியிருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால் அவர் வந்து இந்த வாஷ் பேசினை உடைச்சி ஒரு ஸ்டிக்கு வச்சு அந்த கோப்ராவை வெளியே எடுப்பார். அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து ரீச் ஆகும். இந்த மாதிரி கோப்ரா சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணீங்கன்றதையும் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும்போதே பாம்பை பற்றின ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பாம்பில் வந்து முதிர்ந்த பாம்புக்கிட்ட இருக்கிற விஷத்தை விட வளர்ந்துட்டு இருக்கிற பாம்புக்கிட்ட தான் விஷம் வந்து கடுமையாக இருக்கும். அதனால் வந்து பாம்புக்கிட்ட எப்போவுமே வந்து எல்லோருமே கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும். இவர் வந்து டீல் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம டீல் பண்ணிட முடியாது. ஏன் அப்படின்னா இவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன். ஸ்னேக்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு தான் வந்து இந்த மாதிரி ஸ்னேக்ஸை வந்து பிடிப்பாங்க. நம்ம வீட்டில் நார்மலாக ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி யாரும் விபரீத முடிவு எடுக்க வேண்டாம். ஏன்னா வந்து பாம்போட விஷயம் வந்து எவ்வளோ கடுமையானதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வாஷ் பேஷனுக்குள்ளே இருந்த நாக பாம்பை வந்து வெளியே எடுத்துட்டாரு. அவர் ஹேண்டில் பண்ணுற விதம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாரு. இந்த மாதிரி விஷப்பூச்சிகள் மற்றும் வந்து பாம்பு இது வராமல் இருக்கிறதுக்காக தான் முன்னொரு காலத்துலேருந்து வாசலில் வந்து மாட்டு சாணத்தை வச்சு வாசல் தெளித்து வாசல் மொழுகி விடுவாங்க, வலிச்சு விடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி பூச்சிகள் வந்து அந்த ஸ்மெல்லுக்கு வராது. ஸோ முடிஞ்சால் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து மாட்டு சாணத்தை வச்சு வாசல் தெளிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.